மகளிர்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு தான் 1000 ரூபாய் விரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீ வந்து இதுக்கு தகுதிமா, உன் புருஷன் குடிகாரம் தானே, வேலைக்கு போகிறது இல்லைல்ல, ஓகே டிக்கினு. தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில் தான் டாஸ்மாகினுடைய வருமானம் 45,000 கோடி ரூபாய் இருக்குன்னு, 50,000 கோடி ரூபாயாக உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதையும் எப்படி பார்க்கணும்? 2000 கோடி ஜனங்களுக்கு விஷயம், மிச்சம் 5000 கோடி மாப்பிள்ளை எங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளை காரில் வந்து கரும்பு வாங்குறான்ல, ஒரு 10 லட்ச ரூபா கார் எடுத்துன்னு வரான் சார் கரும்பு வாங்குறதுக்கு, அவனும் அவன் அவன் போட்டுங்கிறதே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். இல்லை இல்லை, இலவசம் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும்னு எப்படி சொல்லுவீங்க? திருமாவளவன் அவர்கள் தமிழரா இல்லை வந்து தெலுங்கரா, அதில் வந்து காரு நாயக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்களே. அடித்து கல்புறுத்து அடிச்சு சொல்லுவேப்பா, அது எங்கால் தான் வரையறுக்கா. அப்போ திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலாம்னு சொல்கிறதுக்கான காரணம் அவருடைய சுய லாபத்திற்காக தான் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பதிவுகள் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டை தமிழக மக்கள் தான் நான் யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அட்மீனை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மகளிர்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதுவும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு தான் 1000 ரூபாய் விரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு ஒன்று மூணூரில் போட்டிருந்தார். அதற்காக வந்து அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு கருத்து உரிமை வந்து இங்கே பறிக்கப்படுவதாக இருக்குல்ல இதை பார்க்கும்போது? இல்லைங்க, நான் எனக்கு உண்மையிலே அந்த ஜோக் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பார்க்கும்போது கலக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வடிவேலு செந்தில் காமெடிங்கிறது, அது வந்து ஒருத்தரோட ஒரு பெண்ணை ஒரு இழிவுபடுத்துறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்ட்டான். சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுறது தானே. அந்த ஜோக்கில் சில தலைகளை வைத்து யாரோ போட்ட ட்விட்டை இவர் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு இரவில் போய் கைது பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஓத்தா லவடிக்கம்பால் மொம்மாலை பாடு இதெல்லாம் இப்போ தமிழ் வார்த்தையில் சேர்த்துட்டோமா? நல்ல வார்த்தையில், அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்டு இல்லாமல் இது பார்லிமெண்ட்ரி வேர்டாது. கவர்னரை பேசுகிறான் ஒருத்தன், எடப்பாடி என்னென்ன பேசுனாங்க இதே வார்த்தைகளை பயன்படுத்தி, அப்போல்லாம் இது தெரியலையா? இப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களை பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி மீம்ஸ்லாம் போடுறாங்க, அது தவறு தான். யார் போட்டாலும் தவறு தான் போடுறாங்க. அப்போது போன ஆட்சியில் கருத்துரிமை கருத்துரிமை கருத்துரிமைன்னு பேசுகிறீங்க. என்ன யாரோ போட்டதாக யாரோ வந்து ட்வீட் போட்டால் என்னென்னா, அவர்களுக்கு வந்து அந்த செலக்ட் பண்ணுற விதம், நாங்கள் வந்து ஒரு வரையறை கொண்டு வரோம், ஒரு வரையறை கொண்டு வர போகிறோம், இன்னென்ன கிரிட்டியாரிட்டி இருந்தோம்னா அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்கள்ல, அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்களாம். நான் என்ன கேட்குறேன், வெளிப்படையாகவே நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அது தமிழகத்தில் இருக்கிற குடும்ப தலைவியைக்கு தலைவிகளுக்கு அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன சொன்னீங்க, ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிற எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்ப தலைவிக்கு வரும் நிதியாண்டிலிருந்து செப்டம்பர் 15 அந்த உரிமை தொகை, அது என்ன உரிமை தொகைனா எனக்கு ஒன்றும் புரியல. உரிமைனா என்னது? இது உரிமைனா ரைட்ஸ் தானே, டியூட்டினா கடமையா? தெரில எனக்கு அர்த்தம். அது இப்போ எதனாவது திமுக ஆட்சிக்கு வந்து மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில. அது என்ன உரிமை? அதாவது யாரெல்லாம் குடும்ப தலைவி, அந்த உரிமை உள்ள தகுதி, அந்த தகுதி உள்ள உரிமையுள்ள அந்த குடும்ப தலைவி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி 1000 ரூபாய் நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, புருஷன் குடிச்சிட்டு ஊதாரியாக கிடக்கணும், திருட்டு போய் வேலைக்கு போகக்கூடாது, மனைவியை நல்லா போட்டு அடிக்கணும், வறுமை கோட்டுக்கு கீழே நாங்கள் இருக்கணும். என்னப்பா உன்னோட குடும்பத்தோட வருமானம்னா, எங்கெங்க இந்த நாதாரி எங்கெங்க வேலைக்கு போகுது, அது வந்து எந்த நேரமும் குடிச்சிட்டு உருண்டுங்கன்னு நான் பிள்ளைங்களை வச்சுன்னு பட்டியாக கிடக்குறேன் சாமி அப்படின்னு இவங்க சொல்லணும். ஓ, அப்போ உனக்கு வந்து நீ ஃபிட்டு, நீ வந்து இதுக்கு தகுதிமா, உன் புருஷன் குடிகாரன் தானே, வேலைக்கு போகிறது இல்லைல்ல, ஓகே டிக்கினுக்கு. இதை பார்த்து பக்கத்து விட்டுக்காரு ஒரு பழைய புடவை எடுத்துக்கினு, சாமி எங்கள் வீட்டுக்காரனா அப்படி தான் சாமி, நாங்கள் கூலி வேலை தான் சாமி, படுபாய் வேறு ஒரு பொம்பளை வச்சுன்னுக்குறேன் சாமி,
நான் என்ன இந்த பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊற்றுறேன் சாமி அப்படி இப்படின்னு கெஞ்சி வச்சுட்டாங்க பார்த்தியா ஒரு 1000 ரூபாய்க்கு. இது எவ்வளோ கேவலம் சார் இது. ஏன்னா 1000 ரூபா கேட்டோமா சார்? சார் இலவசம்னு சொன்னால் எல்லாரும் நாக்க தொங்க பொண்ணு வருவான் சார். நீங்கள் நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த பொங்கல் பை கொடுத்தால பார்த்தீங்களா சார், நடந்து வரவன் பொங்க அந்த கரும்பெடுத்து தலையில் வச்சுன்னு போகிறான், சைக்கிளில் வரவன் கயிறில் கை வச்சு கட்டிக்கின்னு அந்த பைய வாங்கின்னு போகிறான் சார். சார் ஒரு 100 கார் நிற்குது சார் ரேஷன் கடையில், செருப்பு கொண்டு அடிக்கல. இது இது உண்மையிலே உங்களுக்கு தன்மானமா இல்லையா சார்? ஒருத்த நம்ம பார்த்தோம்னா வரவங்க எப்படியும் அவங்க போட்டுக்கிற காஸ்டியூம் நகை எல்லாத்தையும் சேர்த்தா எப்படியும் ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தானவங்க வந்து அந்த கரும்புக்கு லைன் நினைக்கிறான் சார். இது எவ்வளோ பெரிய கேவலம் இது. அப்போ ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவன், சரி இல்லாதவன் ஒரு 1000 ரூபாய் சரி வாங்கி போனோம் ஒரு நாளைக்கு, எப்பா ஐய் போ 1000 ரூபாய் வாங்கினுவா நீ திக்காக ஒரு 2 கோட்டரை காட்டுருவோம் அப்படின்னு அவன் கொண்டாட்டி அனுப்பலாம் சார். சார் இப்போ சமீபத்தில் அதே தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில் தான் டாஸ்மாகினுடைய வருமானம் 45,000 ரூபாய் இருக்குன்னாங்க, 50,000 கோடி ரூபாயாக அதுக்கு தான் வரேன் உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதையும் எப்படி பார்க்குறேன் அதுக்கு தான் வரேன். பொங்கலுக்கு இலக்கு எதுக்கு நினைக்கிறாங்க? காசு கொடுக்குறோம் இல்லை திருப்பி எடுத்துருவோம் இல்லை எங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்ற மாதிரி தானே. இப்போ போன ஆட்சியில் வந்து 35,000 இருந்து தான் சார், இவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சியில் 45,000 crores அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம், 10 கோடி அதிகம் பண்ணிக்கிறாங்களாம். அதை வந்து இந்த நடப்பாளில் 50,000 கோடியாக மாற்றணும். இப்போ இந்த திட்டத்துக்கு எவ்வளோ அறிவிச்சிருக்கீங்க? 7,000 கோடி. உங்களுக்கு டாஸ்மார்க்கோட டார்கெட் எவ்வளோ? 50,000 கோடி. 5,000 கோடி ரைஸ் பண்ணணும். அப்போது இந்த 7,000 அந்த 5,000 கழிங்க மிச்சம் எவ்வளோ வரும்? 2,000 கோடி. 2,000 கோடி ஜனங்களுக்கு போய் சேரும், மிச்சம் 5,000 கோடி மாப்பிள்ளை எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ளை அதை எப்படி வாங்கறதுன்னு. இப்போ ஒரு ஒரு பெண் சார் பேங்க்கில் கூட போடுப்பா, வீட்டுக்காரன் கேட்க மாட்டான், கேட்பானா கேட்க மாட்டானா கேட்பான்ல, அப்புறம் அது எங்கே போய் சேரும் சார்? நான் என்ன சொல்கிறேன், தகுதி வாய்ந்த குடும்பங்கள், வறுமைக்கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்கள், இல்லை சோத்துக்கு வழியில்லாத குடும்பங்கள் இருக்குதுன்னு கணக்கெடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஏன்டா அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் ஆயிட்டான்? 70 ஆண்டு திராவிட ஆட்சி தானே, ஏண்டா ஒன்றுமாடா சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. இதுக்கு ஒரு கணக்கெடுப்பான், இதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்களாம், என்னென்ன தகுதிகள். ஒரு வீட்டில் 10 வீடுக்கு சார், ஒரு தெருவில் ஒரு குடு ஒருத்தர் கொடுத்துற வீட்டில் 10 வீடுக்குன்னு வச்சுக்க, முத வீட்டுக்காரங்க வாங்கிடுறாங்க, ரெண்டாவது வீட்டுக்காரங்க கேட்க மாட்டான், அவளுக்கு தகுதிக்கு இது முருங்கினாடி தகுதி இல்லை அப்படின்னா நாங்கள் கல்யாணம் ஆகி 2-3 பிள்ளை பெற்றுறோம், இதுக்கு மேலே தானே எங்கள் தகுதியை நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க அப்படின்னு சண்டை வராது. இந்த திட்டம் வந்து உண்மையிலே இந்த திட்டம்லாம் கொடுக்கக்கூடாது சார். இப்போ அந்த முதியோர் உதவித்தொகை கொடுத்தாங்க, அதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பல இடங்களில் வந்து இன்னைக்கு படித்தவர்கள் கூட முதியோர்களை கைவிட்டுக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஆமாம், நான் உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திருவான்மையூர் மருதீஸ்வர் கோயில் எதிரில் 2 முதியவருங்க உட்காந்துருந்தாங்க. நான் அந்த பக்கம் போகும்போது இன்னும் நல்லா நீட்டாகிறாங்க, பிச்சைக்காரங்க கூட உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே இது என்னம்மா பிரச்சனை, இன்னும் ஏன் அங்கே உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் ஏன் அதில் உட்காந்துக்கிறீங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு லேண்டு இஷ்யூ பிரச்சனை, இந்த மாதிரி எங்கள் லேண்டெல்லாம் பிடிக்கிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுதுங்க அவங்க 2 பேரும். சரி என்ன ஊருமானா? எங்கள் ஊர், எங்கள் ஊர் பக்கத்தில் பட்டிப்புலம். உடனே நான் சொல்கிறேன் சார், பட்டிப்புலமா? எங்கள் மாமா அங்கே இருக்கார், எங்கள் அக்கா விட்டுக்காரு அப்படின்னு அவர் பேரை சொல்கிறேன். சார் அந்த பொம்பளை சொல்லுது, நீ நம்ப மாட்டீங்க, ஐயோ அவங்களாம் காலனிங்கார் இல்லை அப்படியே சொல்கிறா சார். அவா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு 1000 ரூபா கொடுங்கப்பா, பிச்சை எடுத்தாலும் காலையில் போய் பிச்சை எடுக்கமான்னு மானஸ்தானா சில பேர் இந்த நாட்டில் இருக்கிறான், பாவம் அப்பாவியா. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் காசு தேவைப்படும் தான், அந்த மாதிரி 1000 ரூபா கொடுக்கலாம் சார். முதியோர் பென்ஷன் வந்து அதை இன்று இந்த ஆண்டு முதல் வந்து நிறுத்திட்டாங்களாம், ஏதோ குறைக்கிறேன் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்ற மாதிரிலாம் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய, அதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டியது. இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் தான் கொடு, பொம்பளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுலாம் அது பல குழப்பங்களையும் உண்டு பண்ணும் சார், அது தேவையில்லை சார். ஒரு புருஷன் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அவன் பொண்டாட்டிக்கு வந்து கொடுக்க முடியல, குடும்பத்துக்கு அவள் செலவுக்கு கொடுக்க முடியலன்னா என்ன மயிரிடா நீ குடும்பம் நடத்துகிற?
நான் சாவலாமே நீ. தமிழ்நாடே இதை வந்து வருது இருக்குது, பெண்களும் இதை கொண்டாடுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் வந்து அது தவறு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறீங்களே. கப்பலில் பொண்ணு வந்தால் இலவசமாக கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒன்று கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று கொடுங்க, வீட்டில் சும்மா தான் கேட்குறாரு அப்படின்னு வாங்குவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதுக்கு உதாரணம் சார் இது. சார் காரில் வந்து கரும்பு வாங்குறான்ல, ஒரு 10 லட்சரூபா கார் எடுத்துன்னு வரான் சார் கரும்பு வாங்குறதுக்கு, அவனும் அவன் அவன் போட்டுங்கிறதே ஒரு 5 லட்சரூபாய்க்கு மேலே இருக்கும். இதை நீங்கள் எப்படி இது சரிதான்னு சொல்லுவீங்க? இல்லை இல்லை, இலவசம் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ அவனோட மனநிலை எடுங்க சார். தமிழ்நாட்டில் 53,000 சில்லற சார் அந்த கார்டு, கௌரவ கார்டு. கௌரவ கார்டுனா எந்த பொருளும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற கார்டு. உங்கள் மனசாத்தியத்தோடு சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் 53,000 பேர் தான் அரசுக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு ரேஷன் பொருளை நான் வாங்கி சாப்பிட்டாதான் நான் வாழ முடியும் அப்படின்னு இருக்கானா? இது எப்படி இது? இதுக்கு என்ன நீங்கள் இப்போ பார்க்குறவங்களாம் என்ன விளக்கம் சொல்லுவான்? இந்த அண்ணன் கண்ணாமலான்னு பேசுகிறேன்னு வாங்கல, வெறும் 53,000 அதாவது எந்த பொருளும் வேண்டாம்னு ரேஷன் கார்டு ஒரு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக சொல்லுங்க. அப்போ அப்போ என்ன பண்ணணும்? நாம் வந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கணும், நல்லா வேலை செய்கிறோம். சரி, யாராவது இல்லாத ஏழைகள் வந்து அதை வாங்கி சாப்பிட்டோன்ற மனநிலை மக்களுக்கு இல்லை. அப்போ நீ ஓசி அப்படின்னா பல பேர் ஜாக்கெட்டை கீச்சின் வந்து நிற்பான். இந்த 1,000 ரூபாய்க்கு ஏங்க ரொம்ப கஷ்டங்க, மாற்று ஜாக்கெட் கூட இல்லைங்க, மாற்று புடவ கூட இல்லைங்க சாமி, கொடுங்க சாமி. இதுக்கு பல புரோக்கர் வருவான், இதில் தான் மெயின். இதுக்கு பல புரோக்கர் வந்துடுவான். இப்போயே வந்துட்டானுவோ எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுக்கலாம், மாதம் 1,000 ரூபா இல்லை எல்லாம் பேசி நல்லா நம்ம தான். இதெல்லாம் உண்மையிலே வந்து வெக்கி நம்ம வந்து நானும் சார். இது வந்து இலவசங்கள் வரவேற்கப்படுது. எது இந்த குழந்தை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் இப்போ கொடுக்கல போலுது. லேப்டாப் கொடுத்தாங்க, அது கொடுக்கலாம், சைக்கிள் கொடுக்கலாம். கல்விக்கு தேவையானவை முதல்ல எம்ஜிஆர் பீட்டு தான் நினைக்கிறேன், செருப்பு கொடுத்தாரு அவர். நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறோம், உண்மையிலேயே கிராமத்தில் பல பேர் வந்து இல்லை அரசு பள்ளிக்கு போகிற பல பேர் வந்து செருப்பு இல்லாமல் போன காலம்லாம் உண்டு இல்லை. அது இலவசம்னு நம்ம சொல்ல முடியாது சார், அது ஒரு அடிப்படை. அந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம். இப்போ இன்றைக்கி வந்து காலை உணவு அறிவிச்சிருக்காங்க, சரி அது கூட சரி என்னவோ, சரி ஸ்கூலில் போய் குழந்தை சாப்பிட்டுப்பான்னு கூட பெற்றோர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இப்போ படிப்பை வந்து ஃப்ரீயாக கொடுங்க, ஒரு ஒழுக்கத்தை வந்து நிலைநாட்டுங்க. அவன் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து அவன் அம்மாவுக்கு அவனே 1,000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துருவான். அது எங்கன்னா ஒரு மூத்திர சந்தில் நிற்க வச்சுட்டாலும் பிள்ளைய அம்மா போய் 1,000 ரூபாய்க்கு அவங்கிட்டா நின்றுங்கன்னு. இது வந்து இது என்னால் இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டம். இது நான் வந்து பொதுவாகவே இந்த இலவசங்களுக்கு எதிரானவன். அதிலும் இந்த இலவசங்கிறது இது வந்து சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணால் உங்கள்கிட்ட எந்த பிளானுமே இல்லையே. நீங்கள் எந்த பிளானை வச்சு எல்லா குடும்பத்துக்கும் 1,000 ரூபா தரேன் நீங்கள்? எவங்கன்னா கடை வாங்கும்போது அவன் என்ன எத்தனை சதவீத வட்டி சொன்னாலும் சரி எங்க கொடுங்க பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம வாங்குறோம்ல. அந்த மாதிரி இவர்கள் ஓட்டை வாங்குவதற்கு என்ன வந்தாலும் பரவாயில்லையா சொல்லி உடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக அரசு விழிப்புதுங்கி நிற்கிறது. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அகில இந்திய கட்சியாக பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிகை மரம்லாம் ஏற்றிருந்தாங்க, கொடியேற்றிருந்தாங்க. அதில் கூட இருக்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா பேசும்போது திருமாவளவன் காரு நாயக்கர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? அந்த கோஷம் போடும்போது இந்தமாரி வார்த்தைகள்லாம் வந்தது. ஏன்னா அந்த இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கருத்து முரண்கள் சர்ச்சைகள் போகுது. திருமாவளவன் அவர்கள் தமிழரா இல்லை வந்து தெலுங்கரா, அதில் வந்து காரு நாயக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்களே. திருமாவளவன் திம்மவாளு அப்படின்னு ஒரு மீம்ஸ்லாம் போட்டு இங்கே ஏற்கனவே சோஷியல் மீடியாக்கள் பரவறானோ, என்கிட்ட பல பேர் கேட்குறானோ, யோ என்ன அவங்க ஆள் வந்து தெலுங்காராம திம்மவாளுன்னு போட்டுக்குது, அவர் ஒரிஜினல் பேர் திம்மவாளுவாம. நான் அடித்து கல்புறத்தை அடித்து சொல்லுவேன், ஏப்பா அவர் எங்கால் தான்பா, அவர் பறையர் தான்பா, அவர் தமிழர் தான்பா, ஏன்பா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த சூழ்நிலையில் இந்த புரளியை துரிதப்படுத்துகிற பெரிதப்படுத்துகிற விதமாக நானும் கேட்டேன். என்னது திருமாவளங்குழு நாயுடுவுக்கு என்ன நாய்க்கருக்கு அப்படி இப்படின்னு எதை சொல்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். இது வந்து இன்றைக்கி ஏற்கனவே எங்கள் சமூகம் வந்து எல்லாருக்கும் இளிச்சவாய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். இல்லை இதுலேயும் ஒரு கருத்து என்ன வைக்கப்படுது அப்படின்னா சமீபத்தில் தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலாம் அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்தமாரி ஒரு நிகழ்வுலாம் நடக்குது. அப்போ திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆளலான்னு சொல்கிறதுக்கான காரணம் அவருடைய சுய லாபத்திற்காக தான் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பதிவுகள் பார்க்கப்படுது. நிச்சயமாக ஒரு ஒரு
இனத்தனை வந்து தமிழ் இனமும் ஒரு தமிழனும் ஒரு இனத்தை தீர்மானிக்காதுன்றார். ஒரு மொழி வந்து ஒரு இனத்தை தீர்மானிக்காது, அப்புறம் என்ன மயிரை தீர்மானிக்கும்? மொழி தீர்மானிக்கன்னா எது தீர்மானிக்கும்? எது இது அபத்தம். இது தான் பேசக்கூடிய மொழியை வைத்து தான் அவன் யார் வந்து தாய்மொழி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அவனோட ரேஸ் ஆங்கிலேயன், அரபு பேசினா அரபியன், தமிழ் பேசினா தமிழன், கன்னடம் பேசினா கன்னடன் சொல்லப்படுது. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள், அது ஒரு இனவாதம். எப்படி இங்கே பலர் சாதி தூய்மைவாதம் பேசுகிறார்களோ அதே போல தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்வது இன தூய்மைவாதம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டை யார் ஆளணும்? தமிழ்நாட்டை தமிழக மக்கள் தான் நான் யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். சரி, மது தடையை யார் முடிவு செய்ய வேண்டும்? டாஸ்மார்க்கில் குடித்து கொண்டிருப்பதுதான் மதுவுக்கு தடை விதிக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அந்த வாதம்? அந்த மாதிரி வாதம் தான் இது. திருடுறவனே பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டேன், கொள்ளையடிக்கிறவனே பார்த்து இப்போ பார்த்து பார்க்க கொஞ்சமாக கொள்ளையடி பார்க்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஒரு அபத்தம் சார். இவர் வந்துங்க, அவர் சாதி சார்ந்த அரசியலுக்கு அந்த அரசியலும் அவர் உண்மையாக செய்யலை. அப்புறம் தமிழ் கிமிழ்னாரு, அதையும் உண்மையாக செய்யலை. விடுதலை புலிகளுக்கு நான் தான் ஹோல் அத்தாரிட்டி, ஐந்தாவது விடுதலை போரை இலங்கையில் முன்னின்று நடத்தப் போகிறேன் அப்படிலாம் அவங்க ஆளுங்கள்லாம் சொன்னாங்க. அதுலேயும் பள்ளியளிச்சு போச்சு. எல்லா அரசியலும் அவருக்கு இன்றைக்கி வந்து நீர்த்து போய்விட்டது. அவர் என்ன நினைக்கிறாரு? இப்போ தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், தமிழ் மொழி தான் ஆளணும்னு சொல்லிட்டா அப்புறம் ஆந்திராவில் இருக்கிறவங்க கேட்பான்ல, யோ இன்னும் எங்கள் ஊரில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிறீங்க, எங்கள் ஆளுங்க எல்லாம் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், எங்கள் ஆளுங்க ஒரு 7-8 பேர் அமைச்சராகிறான், எல்லா பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம், என்ன விளையாடுறேனே இந்த பொட்டியை கட்டின்னு மரியாதை கிளம்பு. ஏதோ பாவ நீ எங்களுக்கு வந்து சரி எங்கெல்லாம் பார்த்துப்ப, எங்கள் ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க, எங்கள் ஆளுங்களை பார்த்துப்பேன்னு பார்த்தா நீ என்னடா தமிழ்நாட்டை தமிழ் ஆளுன்னு சீமான் சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு பொட்டியை கட்டி அந்த கொடி கம்பத்தை அவுத்து கொடுத்துருவாங்க. அதால் அவர் வந்து சும்மா அங்கே ஒரு 4 பேர் கட்சிக்கு வருவான், ஒரு இமேஜை உண்டாக்கணும், நான் வந்து ஆந்திராவிலையும் இருக்கேன் சார். அதோட வெளிப்பாடு தானே சார், ஆந்திராவில் வந்து தமிழக மாநிலம் அந்த எல்லையில் தாக்கப்பட்ட போது ஒருத்தங்க கேட்கலையே, இப்போ நாங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், சீமான் கேட்டார். எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் எவனும் கேட்ட மாதிரி தெரில. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம் சார். எந்த காலத்திலும் பல மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் இந்த மாநிலத்துக்கு நன்மையே பயக்காது. அது வந்து காங்கிரஸ் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் மாநிலத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் இன்னைக்கு வந்து அதுதான் கம்யூனிஸ்டா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சிகள் ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. தேசிய கட்சிகள் ஒரு தேசிய பார்வை இருக்கும் சார். அவன் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறவன் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ஒரு கம்யூனிஸ்டுகளை முல்லை பெரியாரில் மலையாளிகள் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் பேசிடுவாங்களா? அப்படின்னா சொல்லுவாங்க, ஏய் என்ன காம்ரேட், நானும் காம்ரேட், நீயும் காம்ரேட், என்ன வேலை இதுன்னு அவன் டெல்லிக்கு சொல்லிடுவான். அப்போ இவங்களால் பேச முடியுமா? அதால் தான் இது காங்கிரஸால் பேச முடியுமா? ஒரு ஒரு சார் ஏழு பேர் விடுதலை சார், எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தான், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் பலிகள், எத்தனை சூசைடு, எத்தனை பேர் அந்த தன் உயிரை மாய்த்து கொண்டு அந்த விடுதலைக்கு வந்து உதவி பண்ணாங்க. அது வந்து தமிழக அரசு கூட பண்ணலை, நீதிமன்றம் தான் கடைசியில் பண்ணிச்சு. தமிழக அரசுக்கு அந்த பவர் இருந்தும் இவங்க வந்து மறுத்துட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் 7 பேர் விடுதலையாக வந்தவனே கையெழுத்து போட்டுருந்தாங்களே அந்த நீட்டு மாதிரி அதுவும் போச்சு, நீதிமன்றமே விட்டுச்சு. அப்படி விட்டதுக்கு ஊரே கொண்டாடுதுன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் வாயில் கருப்பு துணி கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணாது இல்லைங்களா? அதுதான் தேசிய கட்சிகள் எப்பயுமே ஒரு மாநிலத்தின் உரிமைக்காக ஒரே அணியில் நிற்காது. அதே மாதிரி இவர் தேசிய தலைவர் ஆகிட்டாருன்னா அப்புறம் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல வேண்டியது தான். அதே போல் சமீபத்தில் சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தது. அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஈவி கே சிலிமோன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கார். அவர் பேசும்போது கூட நான் வந்து நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீண்டும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இறைவன் இருக்கிறான் குமார், கடவுள் இருக்கிறான் குமார்னு ஒரு வசனம் இயல்பாக சொல்லுவாங்கள்ல, அதை தான் இதை சொல்லணும். அதாவதுங்க, யாரோ ஒருத்தர் வந்து உப்பு கொண்டு வாங்கிட்டு வந்தாங்களாம், அதை பூனை திருடி போயிடுச்சான். வெளியே சொல்ல முடியல, ஏய் என்ன கருவடு வாங்கிட்டு வந்தேன் திருடி போயிடுச்சு போனா, ஏய் நீ அடி கருவடு வாங்கிட்டு வந்த, நீ கருவடை தின்றவளா அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக அதை கூட அவள் சொல்லலையா? அதை மாதிரி இந்த உலகத்திலேயே சார், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை வெளியில் சொல்லி கொண்டாட முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி பெற்றார்னா அது ஈவி கேஸ் இளங்கோவன் தான். எப்படி ஒரு பையனை வந்து குண்டடிப்பட்டு செத்தான் அப்படின்னு சொன்னாங்க, பிரபாகரின் பையன் என்ற போது
என் மனசு ஆனந்தப்படுதுன்னார்ல, இப்போ அந்த அந்த ஆர்ட்டு தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது. சரி, நமக்கு 100 லக் கிடச்சா நம்ம என்ன பண்ணுறது? அவர் வந்து பூரணமாக குணமாகி வரட்டும் சார். ஒரு எண்ணமும் செயலும் ஒரு மனிதனின் உடல்நிலையை தீர்மானிக்கும். இது சயின்ஸ், இது அதால் பார்ப்போம். அதாவது சார், ஒரு பழமொழி இருக்குது சார், வந்தால் நல்லது வரலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்கள்ல, சினிமாக்கெல்லாம் கூட வரல. அந்த மாதிரி ஈரோடு மக்கள் இப்போ காலையில் ஏஞ்சோன்னா ஈரோடு மக்களுக்கு தான் வேலை. என்னப்பா தலைவர் எப்படி பார்க்குறாரு? தொகுதிக்கு ஏதாவது செய்யணும்ல சார், நிறைய வாக்கு உறுதிலாம் கொடுத்துருப்பார்ல, என்ன வராரா? அவர் தேர்தல் நிற்கும் போது அவர் உடல்நிலை சரியில்லாதவர்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறது? கடவுள் இருக்கிறாங்க குமார் தான் சொல்லணும், நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எங்கள் நேர்களுக்காக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இதே போல் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் நேர்காணல்கள் பற்றி உடனுக்குடனாக தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.